Zombie Apocalypse. Hello guys, welcome to our channel Hyper Logging. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேன்னா, என் ஃபிஷ் டேங்க்ல இருக்கிற ஃபிஷ்ஷும் நான் புதுசாக ஃபிஷ் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு அது அன்பாக்சிங்கும் அந்த டேங்க் என்ன பார்க்க போறோம். நீங்க என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போறோம். நம்ம இப்ப டேங்க்குள்ள இருக்கிறதெல்லாம் பார்த்துடலாம். இதோ இதுதான் சொன்ன ஃபைட்டர், குட்டி ஃபைட்டர். இப்போ என்னென்ன ஃபிஷ் இருக்குன்னு பார்த்துடலாம். என்கிட்ட ஒரு ஃபீமேல் ஃபைட் இருக்குது, அதுக்குள்ள இதுக்குள்ளே விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கோல்டு ஃபிஷ் இருக்குது, இது 420 rupees இது பண்ணாங்க. நான் வாங்கிட்டு வரும்போது குட்டியாக இருந்துச்சு, நல்லா க்ரோத் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து ஜீப்ரா ஃபிஷ் இருக்குது, என்கிட்ட ஜீப்ரா ஃபிஷ் மட்டும் 6 இருக்குது, 3 கலரில் இருக்குது. அதில் வந்து ஒன்று வந்து க்ரீன், அதுக்கப்புறம் ஆரஞ்சு, அதுக்கப்புறம் வந்து இது இருக்குது, பிங்க் இருக்குது. இது வரைக்கும் ஒரு தடவை கூட குட்டி போட்டதில்லை. அதுக்கப்புறம் கப்பீஸ் இருக்குது, இது பார்த்தீங்களா, கப்பீஸ் ஃபீமேல் ஒன்று மேல் ஒன்று இருக்குது. நான் இன்னும் வச்சுருக்கேன், இதோ காமிக்கிறாருங்க. இதோ இதுக்குள்ளடா இன்னும் 3 கப்பீஸ் இருக்குது. இப்போ குட்டி போட போது அதனால தான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து இது வந்து 20 rupees ஜோடி வாங்கினேன். இதோ இதில் தான் அதோட மேல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாளில் ஒடணும். வாங்க நம்ம பேக்கிங்லேருந்து எடுத்துடலாம். இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோ இருக்குல்ல ஃபைட்டர், 30 rupees கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய இருக்குது, இதில் வந்து 2 ஏஞ்சல் இருக்குது, 2 கப்பீஸ் இருக்குது. இந்த கப்பீஸ்லாம் காமிக்கிறேன் இருங்க கைஸ். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணுறது நான் இல்லை, என் பாப்பா தான் கட் பண்ணுறான். இப்போ வாங்க கட் பண்ணிடலாம். ஆசையாக இருந்துச்சுன்னா அதனால தான் கட் பண்ண சொன்னேன். கட் பண்ணிடலாம், இதை அப்படி நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணிடலாம். இங்கே எப்படி தான் ரப்பர் பேண்ட் போடுறாங்கன்னே தெரில, செம டைட்டாக போடுறாங்க, அவுக்கவே முடியல. அதனால் நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணிடலாம். இருங்க கைஸ், இப்போ நம்ம ஃபைட்டில் பிடிச்சி விட்டுடலாம். எல்லோரும் தண்ணியோடு தான் விடுவாங்க, பட் எனக்கு தண்ணியோடு விட மாட்டேன், பிடிக்கவும் பிடிக்காது. இருங்க நம்ம டேங்க்கில் வச்சு விட்டுக்கலாம், தண்ணி வெளில வருது. விட்டாச்சு, இதோ இருக்கு பாருங்களேன், மேல் ஃபைட்டர் தான் விட்டுருக்கேன். இதோ பாருங்கள், கலர் செம்மையாக இருக்குது, பிடிச்சிருந்துச்சு கலர், அதனால நான் வாங்கிட்டேன் அப்படியே. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேக்கேஜ் பிரிச்சிடலாம். வாங்க பிரிச்சிடலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ ஃபிஷ்லாம் உள்ளே விட்டுடலாம். உள்ளே வச்சு ஃபஸ்ட் எடுத்தோடனே எது மாட்டுக்குது, அப்படியே மாட்டுறதை பிடிப்போம். தெரிய மாட்டேங்குது, கப்பீஸ் மாட்டிக்கிச்சு. வேறங்க அது பாருங்களேன், டெய்ல் தான் செம்மையாக இருக்கும், அதனால நான் வாங்கிட்டேன். அதில் டெய்ல் தான் சூப்பராக இருக்கும், பிளாக் கண்ணுது. நான் நெக்ஸ்ட்டு பிடிச்சிடலாம், நெக்ஸ்ட்டு ஏஞ்சல் மாட்டுக்கு, ஏஞ்சலும் விட்டாச்சு, நெக்ஸ்ட்டு விட்டுலாம். இப்போ ஃபீமேல் கப்பீஸ், ஃபீமேல் கப்பீஸும் விட்டாச்சு, இதுவும் செம பெருசாக இருக்கு. இப்போ அடுத்த ஏஞ்சல் வரமாட்டேங்குது, மேலே இருக்கும் போல. விட்டுலாம், லாஸ்ட் ஒன் விட்டாச்சு. இப்போ இருங்க நான் உங்களை காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கைஸ். இப்போ நம்ம திருப்பி ஒரு தடவை பார்த்துடலாம். கோல்டு ஃபிஷ் இருக்குது, ஜீப்ரா ஃபிஷ் இருக்குது, அதுக்கப்புறம் மௌலி இருக்குது. நான் சொல்லவே இல்லை மௌலியை. அப்புறம் நீங்கள் கேட்பீங்க ஏன் எக்ஸ்ட்ரா டியூப்பை இதுக்குள்ளே போட்டிருக்கேன்னு. இப்போ வந்து நான் வந்து இன்றைக்கி தான் பார்த்தேன், இன்றைக்கி பார்க்கல, எப்போயும் பார்த்தேன். அதில் வந்து அந்த மௌலி வந்து
ஏதோ வாயை வச்சுமா பண்ணுது, மேலே அப்படியே இது மாரி லேயர் மாரி இருக்குது. சரி, நானும் அதுக்கப்புறம் எதுவும் அதை கலைக்கலை, அப்படியே இருக்குது. உங்களுக்கு கிளியராக தெரியாது காமிக்கிறேன். இதோ அது மேலே அப்படியே பிளர்ராக இருக்குல்ல, அது ஃபுல்லாக அது கூடு தான் கட்டிருக்கு. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏஞ்சல் ஃபிஷ் ரெண்டு விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃபைட்டர் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ரெண்டு ஒரு ஜோடி கப்பீஸ் விட்டுருக்கோம், ஒன்று மேலும் ஒன்று ஃபீமேலு. இப்போ ஏற்கனவே இந்த டெய்ல் இருக்கிற மாரி இருந்துச்சு, பட் எனக்கு அது வால் குட்டியாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம வளர்த்து பெருசாக்கிடலாம். அங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. நான் கீழே மூணு கப்பீஸ் காமிச்சல்ல, அதையும் எடுத்து இங்கே விட போகிறேன், அப்புறமா விட்டுக்கலான்னு இருக்கேன். இப்போ நான் இந்த இதோ நான் ஒரு கப்பீஸ் குட்டிலாம் காமிக்கிறேன். இந்த கப்பீஸ் குட்டி போட்ட ரெண்டுமே செத்துருச்சு, அது ரொம்ப நாள் ஆனதுனால அது இறந்து போச்சு. வாங்க நம்ம கீழே இருக்கிறத பார்த்துடலாம். கைஸ், நம்ம இப்போ நீங்கள் இது பார்க்குறது தான் இந்த குட்டி கப்பீஸ் குட்டி. கப்பீஸ் குட்டியும் இருக்குது, ஒரு மௌலி இருக்குது, பிளாக் கலர் வந்து மௌலி. சம க்ரோத் இருக்குது. உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக என்ன ஃபுட்டு போடுறேன்னு காமிக்கிறேன். ஒரு ரெண்டு வாரத்து குட்டி தான், இது சம பெருசாக ஆயிடுச்சு. ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் வச்சுருக்கேன். கல், அதுக்கப்புறம் இது சங்கு, அதுக்கப்புறம் லைஃப் பிளான்ஸ்லாம் போட்டிருக்கேன். நான் இதில் வந்து பெரிய டேங்கில் வந்து போட்டேன், பட் வளரலை. ஆனால் இருக்கு அதுக்குள்ளே. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு போட்டது வந்து ஒரு பேட்ச் குட்டி கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் திருப்பியும் போட்டுச்சு. நான் ஊருக்கு போயிட்டதுனால அதெல்லாம் சாட்டுருச்சு. வாங்க நம்ம பார்க்கலாம். நான் மேல் கப்பீஸ் ஃபைட் போடுன்னு பார்த்தேன், ஆனால் எது கூடயுமே ஃபைட்டு போடல. அது வேலையே அது பார்த்துட்டு போகுது. இப்போ நம்ம ஃபுட்டு நான் காமிக்கிறேன், இருங்க. இது வந்து நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அந்த இதில் இதுவாகல, ஒசாக்கி பிராண்ட் ஃபுட்டு தான், சூப்பர் ஃபுட்டு. நான் கோல்டு ஃபிஷ் வாங்கிட்டு வரும்போது இத்தனோண்டு இருந்துச்சு, இப்போ இம்மாம் பெருசாக இருக்குது. சூப்பர் ஃபுட்டு. நான் குட்டி மீனுக்கும் அதுதான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் இன்னும் ஒரு ஃபுட்டு வச்சுருந்தேன் நான் அந்த ஃபுட்டையும் காமிக்கிறேருங்க. நான் விளாட்றது இதோ இந்த ஃபுட்டு தான் நிறைய பேர் வச்சுருப்பீங்க, சூப்பராக இருக்கும். பட்டு இதில் இருக்கிற எல்லா மீனுக்குமே வாய் குட்டியோண்டு இருக்குது, எதுக்குமே பெருசாக இல்லை. அதோ இதுதான் கொடுப்பேன், குட்டி குட்டியோண்டு இருக்கும். குட்டி மீன் கூட அப்படியே சாப்பிட்றோம். இப்போ நம்ம கொஞ்சம் ஃபுட்டு போட்டுக்கலாம். இருங்க, நான் ஓப்பன் பண்ணிட்டு வரேன். ஓகே கைஸ், நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதோ இவ்வளோலாம் போடலான்னு இருக்கேன். நான் இது வந்து எப்பயுமே இவ்வளோ போட மாட்டேன், பட் இந்த தடவை நிறையா இது இருக்கா, மீன் இருக்கா, இருங்க. இதை நான் திறந்து வச்சுக்கிறேன். இதோ திறந்தாச்சு, ஃபுட்டை எடுத்தாச்சு, போட்டுடலாம். ஃபுட்டை போட்டாச்சு. இதோ பாருங்க, எல்லாமே சூப்பராக சாப்பிடுது. இப்போ நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்ததெல்லாம் எதுவுமே சாப்பிடவே இல்லை, இவங்க தான் சாப்பிட்ணும். கொஞ்சம் கொஞ்சமாக இதோ சாப்பிடுது எல்லாம். அங்கே பை அங்கே ஓரத்தில் இருக்கிற மூணு மீன் தான் சாப்பிடவே மாட்டேங்குது, புது மீன். இதோ இந்த மீன் கூட சாப்பிடுது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் போல் அது வர. அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோவோட எண்டு கொண்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.